ஹலோ வெரி ஒன் வெல்கம் டு காமெண்ட்ஸ் லெக்சி ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேனஸ் இஷ்யூ இஷுயூ யாராவது சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ என்ன என்னாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து தேனஸ் கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருப்பாரு ஸோ அந்த உதவி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த கிரகம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கிரகம் தான் வந்து இந்த பிரபஞ்சத்துலேயே ரொம்பவே ஒரு செக்யூரான கிரகம் ஒரு மிலிட்ரி பேஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அஃப்கோர்ஸ் நம்ம பூமிலாம் கிடையாது இது வேற ஒரு கிரகம் இந்த கிரகம் வந்து ரொம்பவே பார்க்குலான்னு ஒரு கிரகம் உனக்கே தெரியும் ஆனால் உன் பையன் இருக்காங்கள போய் ஒரே சைடில் இருந்து கிரகம் மொத்தத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டான் உன் பையனுக்கு இப்போ இன்னொரு பேர் வந்திருக்கு என்ன தெரியுமா டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லி அவனை சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தேனோஸ் கேட்க நம்ம ஸ்டார் பாக்ஸ் வந்து சொல்லார் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா ஏன்னா உன் பையனை நாங்கள் கொல்ல போகிறோம் அதுக்கு உன்னோட உதவி வந்து எங்களுக்கு தேவை இப்போ வந்து அவன் காட் அலவுக்குனு அவன்கிட்ட பவர் இருக்குது ஸோ அவனை கொல்லணும்னா கண்டிப்பாக உன்னோட உதவி வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எவ்வளோ தேனோஸை பார்த்தோம் கோவப்பட்டு தேனஸை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல என்னாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைக்கை வந்து நெபிளாவை தடுக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுற உனக்கு என்ன மர கழுந்துடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைக்கு தடுக்கிறதுக்குள்ளே நெபிலாக ட்ரைக்கு ஒரு கொடுத்துட்றாங்க படத்தில் தான் வந்து டேஞ்சரஸ் உமன் இந்த யூனிவர்ஸ் வந்து கமராக இருக்கலாம் பட் ஆனால் காமிக்ஸ் தான் தான் இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து அவர் பேச்சு திறமையால் இந்த மாதிரி அவர் அவரோட ஒரிஜினல் பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரால் ஈஸியாக மற்றவங்கள வந்து மேனுலேட் பண்ண முடியும் மற்றவங்களோட மனசை அவர் பேசி வந்து மேனுப்புலேட் பண்ண முடியும் ஸோ மாதிரி நெபிலாவை வந்து சமாதானப்படுத்த இந்த பக்கம் நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு நெபிளா நீ ரொம்ப வீக் ஆகிட்டேன் அவனை ஈஸியாக மேனுக்குலேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம நெபிலா மேனுக்குலேட்லேருந்து வந்துடுறாங்க வெளியில் வந்து ஸ்டார் ஃபாக்ஸை கொட்டது போகிறாங்க நீ இனிமேட்டு என் பவர் யூஸ் பண்ண உன் கழுத்து வெட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாக்ஸை மறக்கட்டேன் ஸ்டார் ஃபாக்ஸ் சொல்ல பார்க்கறாரு நீ இவ்வளோ அடிப்பட்டு இவ்வளோ வீக்காக இருக்கும் போதும் உனக்கு இந்த இது குறையில பற்றியா உன் உயிர் மேலே ஆசை இருக்குது உன் உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக நான் இதையும் பண்ணேன் ஆனால் அப்பவும் என்ன போட்டு தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் சொல்ல ஆமாம் நீ ஏன் இவ்வளோ வீக்காக இருக்க நான் இவ் நீ வந்து இவ்வளோ வீக்காக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல எப்படி சொல்கிறது மோட்டர் அளவுக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் கேட்க ஆ அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து சொல்லாரு ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவன் வந்து மனுஷன் அளவுக்கு வந்து ரொம்பவே வீக் ஆகிட்டான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைக்கு வந்து வராரு உங்கள் பையனுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பவர் வந்து கிடச்சிருக்கு அவனை கொள்ளணும்னா கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு தேவை நம்ம தேனோஸ் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா இல்லையா நான் இன்னும் ஏன் உங்களை கொல்லாமல் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா அண்ணன் தம்பி பாசமா அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஃபாக்ஸ் கேட்டதும் நம்ம தேனோஸ் மறைக்கிறாரு இல்லை என்கிட்ட ஒன்றை கொள்வது கூட பவர் இல்லை அதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் சொல்ல நம்ம ட்ரைக்கோ அதை பார்த்துட்டு இவன் தான் பவர் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்போ இங்கே என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைக்கோ சொல்லலை இந்த பக்கம் நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து சொல்கிறாரு பவர் இல்லைனாலும் வேறு வழி இல்லை இப்போ நான் உன்னை கொண்டு தான் ஆகணும் நீ வந்து சண்டை போடுவே அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உதவி வந்து எங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஃபாக்ஸ் சொல்ல இந்த பக்கம் நம்ம தேனோஸ் வந்து திரும்ப ஸ்டார் ஃபாக்ஸை பார்க்குறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதாவது கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் நீ எனக்கு கொள்றதுக்காக ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ என்னை குரூப்பில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எப்போவுமே இப்படி தான் டீம் மாற்றி டீம் மாற்றி போயிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்பாக்ஸை பார்த்து கேட்க இந்த பக்கம் ட்ரைக்கை வந்து திரும்ப சொல்கிறேன் இவனுக்கு தான் பவர் இல்லை இவனை விட்டுட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைக்கை சொல்ல தேனோ சொல்லாரு என்கிட்ட பவர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பவர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் த விச்சஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம தேனோ சொல்ல என்ன சொல்கிறேன் நீ எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஸ்டார்பாக்ஸ் சொல்ல இந்த பக்கம் நம்ம தேன வந்து சொல்கிறாரு நான் ஒரு காலத்தில் இன்ஃபினிட்டி ஸ்டோன் வச்சுருந்தேன் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்ஃபினிட்டி ஸ்டோன் வச்சுருந்தப்போ இந்த பிரபஞ்சத்தில் எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து என்னால் சென்ஸ் பண்ண முடிஞ்சது ஸோ அப்பா நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் விச்சஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி அதெல்லாம் வெறும் மித் அதாவது அதெல்லாம் வந்து வெறும் கட்டுக்கதை நீ அதையும் நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார் ஃபக்ஸுக்கு நான் தான் சொல்கிறேன்ல நான் இந்த இன்ஃபினிட்டி கார்டில் போட்டப்போ என்னால் அதை சென்ஸ் பண்ண முடிஞ்சுது நீ நம்மனா நம்ப நம்பாட்டிப்போ உனக்கு இப்போ தேன தேனை கொல்லணும்னா கண்டிப்பாக என்னோடய உதவி தேவை என்னோட உதவி தேவைன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த பவர் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னதும் நான் இடத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஷிப்பில் ஏறுறாரு தேனோஸ் நம்ம நெபுலா அதை பார்த்துட்டு இது என்னோட ஷிப் நான் எங்கே சொல்கிறனோ அங்கே தான் இந்த ஷிப் போகணும் நீ இடத்துக்குலாம் போகாத அப்படின்னு சொல்லி நம்ம நெபுலா கத்த தேனோஸ் பார்த்துட்டு நீ தேனை கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன் இந்த பிரபஞ்சத்தை உயிரோடு வைக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படியே நான் சொல்கிறது கேட்காம நீ சொல்லிகிட்டு இருக்க நீ இப்படியே விட்டு போனோன்னா நானும் சேர்த்துருவேன் கொஞ்ச நாள் நீங்களும் சேர்த்துருவீங்க எது வசதி அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் கேட்க நம்ம நெபிளா சரி அவன் சொல்கிற இடத்துக்கே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் இன்னொரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லேடி டேட் தேன் கேட்டு இருப்பாங்க அதாவது உன்னை பார்க்கறதுக்காக அவங்களாம் வந்துகிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம தேன் வந்து பார்க்கறது நான் சாவரம் வரைக்கும் அவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தேன் கேட்க நீ அவங்க எல்லாரையும் கொண்டு எனக்கு பரிசாத்தா அப்படின்னு சொல்லி நம்ம லேடி டீட்டர் சொல்கிறாங்க நம்ம தேன் அதை பார்த்துட்டு எனக்கு என்னமோ ஒன்று சரியாக படல நான் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேன் வந்து சொல்கிறாரு அதுக்குள்ளே நம்ம லேடி டீட்டர்ஸ் திரும்ப வந்து மேனிபுலேட் பண்ணுறாங்க நீ இப்போ கடவுள் உங்ககிட்ட இப்போ கடவுளோட சக்தி இருக்குது கடவுள் என்ன வேணால் பண்ணலாம் நீ பண்ணுறதுல வந்து எதுவுமே தப்பு இல்லை நீ வந்து எது பண்ணாலும் நல்லதாக தான் இருக்கும் ஏன்னா கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம லேடி டீட்டர் வந்து திரும்ப மேனிபுலேட் பண்ண நம்ம தேன் வந்து வெளியிலேருந்து வர அதாவது வெளியிலேருந்து வர ஆர்மி ஃபிளைட்ஸ் மிலிட்ரி ஸோ இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து வேற ஒரு காரத்திலேருந்து நம்ம தேனை தேடி கொள்கிறதுக்காக வராங்க அவங்க எல்லோருமே போய் கொள்றாங்க கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு நம்ம தேன் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் வந்து இன்னொரு பக்கமாக நம்ம விச்சஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க இந்த விச்சஸ் ஆஃப் சொல்லிட்டே நம்ம ட்ரைக்கு வந்து பார்த்துட்டு நீ உனக்கு லொக்கேஷன் கரெக்டாக தெரியுமா ஏன்னா நம்ம ரொம்ப நேரமாக இதே பக்கம் தான் போயிட்டுருக்கோம் இது வரைக்கும் நம்ம யாரையுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னதும் நான் தான் சொன்னேன்ல அவங்க இந்த பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு மூலையில் தான் இருப்பாங்க அவங்க எங்கே இருப்பாங்க கரெக்டாக என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் அதை பார்த்துட்டு சொல்கிறார் எனக்கு ஒரு விஷயம் புரியல அவங்க உண்மையிலேயே உயிரோட்டுருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படி அவங்க இருந்தாங்கன்னா இது வரைக்கும் நீ பார்த்த கடவுள் நீ கேள்விப்பட்ட கடவுளை விட ரொம்பவே சக்தி வந்தாங்கன்னா அவங்க அவங்கள சீக்கிரம் கொல்லவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது அடுத்து நீ அவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்குறேன்னா அதாவது ஏதோ ஒரு விஷயம் கேட்குறேன்னா அந்த விஷயத்துக்கு அவங்க ஆத்மாவை தான் வந்து அவங்க கேட்பாங்க ஸோ நீ இப்போ என்ன பண்ணலான்ட்டுருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டது நம்ம நெபிளாக வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அதெல்லாம் வெறும் மெச்சு தானே அப்புறம் எதுக்கு இப்போ நம்ம தேடிகிட்டு இருக்கோம் சம்மந்தமே நம்ம எப்படி தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நெபிளாக கேட்க நம்ம ஸ்டானஸ் வந்து திரும்ப சொல்கிறாரு நான் முன்னாடியே சொன்னேன் இன்ஃபினிட்டி கான்டிலிட்டி என்கிட்ட இருக்கும்போது நான் அதை சென்ஸ் பண்ணேன் அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க உண்மையிலேயே எனக்கு தெரியும் நான் அந்த கோவாடினேட்டரை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம ஸ்டார் பாக்ஸ் வந்து சரி 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 இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் வந்து ஒரு ரெட் அலர்ட் வந்து வருது என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷிப்பில் வந்து எல்லாரும் கேட்க நம்ம நெபிலாக வந்து சொல்கிறாங்க நம்ம இப்போ லைட்டை விட ஸ்பீடாக ஒரு இடத்துக்குள்ள இழுத்துக்கிட்டு இருக்கோம் அஃப்கோர்ஸ் பிளாக் ஹோல் நம்ம போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நெபிலாக சொல்ல கமன் இது ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்பாக்ஸ் சொல்ல நம்ம டேனோஸ் வந்து பார்க்குறாரு நான் சொன்ன இடமே இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் சொல்ல உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைக்கு வாங்க வந்து கற்றுறாரு அதாவது சாம்பியன் அப்படின்னு ஸோ அவர் வந்து கத்த இந்த பக்கம் நம்ம பாக்ஸும் தேனோஸும் பார்க்குறாங்க பார்த்துட்டு கமன் டேனோஸாக இந்த இடம் தான் சொல்கிறாங்களே அப்போ இங்கே தான் அவங்க இருக்கணும் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நெபுலா ட்ரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதாக அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் ஜூன் தள்ளி வெயிட் பண்ணுங்கள் நானும் தேனஸும் கண்டிப்பாக உள்ளே போயிட்டு வர்றோம் அப்படி வரலன்னா நீங்கள் தேன் கிட்ட இருக்காதிங்க தேன் கிட்டே கூட போகாதீங்க நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸும் ஸ்டார் ஃபாக்ஸும் அந்த பிளாக் கலர்லேயே உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பல லைட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி உள்ளே போகிறாங்க அதாவது அங்கே ஒரு செகண்ட் தான் ஆகணும் அண்ட் உள்ளே போய் பார்த்தா பாருங்கள் 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 அண்ணன் தம்பி அதாவது ரெண்டு அண்ணன் தம்பி மூணு அக்கா தங்கச்சிங்கள பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க த சிஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து சொல்கிறாங்க அண்ட் இதை வந்து பார்த்துட்டு ஸ்டார் பாக்ஸ் வந்து பார்க்குறாரு அப்போ இவங்க உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம தேனஸ் வந்து எப்படி பவர் எடுக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த விஷயம் பார்க்கலாம் யாராவது சப்ஸ்கரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அடுத்த